ഹായ് ഹലോ വെൽക്കം ഓൾ ടു ദ ന്യൂ വീഡിയോ ദിലീപ് നടിക്കും മലയാളം ആക്ഷൻ മൂവി ബാന്ദ്ര പടത്തോടെ ഒഫീഷ്യൽ ടീസർ ഇന്ന് ഈദ് സ്പെഷ്യലുക്ക് വരപ്പോകുതാ നേത്ത് പോസ്റ്റർ മൂലമ ഒഫീഷ്യലാ കൺഫേം ചെയ്തിരിക്കാക്ക് രാമലീല ഒരു ബ്ലോക്ക് ബസ്റ്റർ മലയാളം മൂവിയെ ഡയറക്ട് പണ അരുൺ ഗോപിത ഇന്ന് പ്രോജക്ട് ഡയറക്ട് പണിട്ട് വരാറ് അജിത് വിനായക പ്രൊഡക്ഷൻസ് ബാനറിൽ വിനായക അജിത് ദാ ഇന്ന് ബിഗ് ബജറ്റ് മൂവിയെ പ്രൊഡ്യൂസ് പണിയിരിക്കാറ് தமன்னா முதல் முறையா மலையாள படத்துல நடிக்கிறாங்கிற ஹைலைட்டும் பாந்த்ரா படத்துக்கு இருக்கு. சரத்குமார், அமித் திவாரி, தினோ மோரியா, ராஜ்வீர் அங்குர் சிங், செம்பன் வினோத் ஜோஸ், வி டிவி கணேஷ், இப்படி ஒரு பெரிய ஸ்டார் காஸ்டிங்கே பாந்த்ரா படத்துல இருக்காங்க. பாந்த்ரா படத்தோட ஷூட்டிங் இப்போ ரீசெண்டா ரஷ்யால வச்சு நடந்திருக்கு. இந்த படத்துல ரெண்டு சினிமாட்டோகிராஃபர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு வராங்க. புலிமுருகன், ராமலீலா படங்கள்ல சினிமாட்டோகிராஃபரா ஒர்க் பண்ண ஷாஜி குமார், அண்ட் ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எல்லாமே ஷூட் பண்றதுக்காக திருஷ்யம், லூசிபர் படங்கள்ல சினிமாட்டோகிராஃபரா ஒர்க் பண்ண சுஜித் வாசுதேவ், இவங்க ரெண்டு பேரும் தான் பாந்த்ரா படத்துல ஒரே டைம்ல இப்ப ஒர்க் பண்ணிட்டு வராங்க. இந்த படத்தோட எடிட்டர் விவேக் ஹர்ஷன், ஒடியன், அயோக்யா, விக்ரம் வேதா போன்ற வெற்றி படங்களில் மியூசிக் டைரக்டராக ஒர்க் பண்ண சாம் சிஎஸ் தான் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர். பாந்த்ரா படத்தை மே 5th முன்னாடி ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளான்ஸ் எல்லாமே இருந்துச்சு, பட் சில காரணங்களால் இப்போ போஸ்ட்போன் பண்ணி ஓணம் ஸ்பெஷலாக இந்த படத்தை வேர்ல்ட் வைடாக இப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிரெக்டர்ஸ் ஆஃப் மலையாளம்னு நம்ம ஷாஜி கைலாஸ் அவர்களை கண்டிப்பாக சொல்ல முடியும். அவர் எடுத்த படங்கள் எல்லாம் அந்த லெவலில் இருக்கும். ஷாஜி கைலாஸ் இப்போ புது படத்தை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்காரு. பாவனாவை ஹீரோயினாக வச்சு மலையாளம் ஹொரர் மூவி ஹண்ட் படத்தோட டீசர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. டீசர் பார்க்கும்போது ப்ராமிசிங்காகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. ஷாஜி கைலாஸ் இந்த வாட்டி ஒரு புது விஷயத்தை ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படம் தியேட்டர்ஸுக்கு வரும்போது தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆடியன்ஸுக்கு ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்குங்கிறதுல நம்ம டவுட்டே இல்லாமல் சொல்ல முடியும். இந்த படம் ஒரு ஹாஸ்பிட்டல் பேக்ரவுண்டில் நடக்கிற மாதிரியான ஒரு கதைக்களம். ஸோ ஹண்ட் படத்தில் பாவனா ஒரு நர்ஸாக வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் ரெஞ்சி பணிக்கர், ராகுல் மாதவ், அதிதி ரவி, அஜ்மல் அமீர் எல்லாருமே வந்து இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸில் நடிச்சிருக்காங்க. ஹண்ட் படத்தை மே மாதம் லாஸ்டில் தியேட்டர்ஸுக்கு கொண்ட மாதிரி இப்போ பிளான் பண்ணிட்டுருக்காங்க. ஜோஷி சார், ஒன் ஆஃப் த லெஜெண்டரி ஃபிலிம் மேக்கர்ஸ் ஆஃப் இந்தியன் சினிமான்னு நம்ம கண்டிப்பாக இவரை சொல்ல முடியும். ஜோஷி சாரோட நெக்ஸ்ட் மலையாள மூவி ஆண்டனி படத்தோட பூஜை நேற்று நடந்து முடிச்சிருக்கு. லாஸ்ட்டாக சுரேஷ் கோபியை ஹீரோவை வச்சு பாப்பன் ஒரு சூப்பர் ஹிட் மூவி வந்துட்டு கொடுத்துருந்தாரு. ஸோ பாப்பனுக்கு முன்னாடி இவர் பொறிஞ்சு மரியம் ஜோஸ்ன் ஒரு சூப்பர் ஹிட் மூவியும் கொடுத்துருந்தாரு. ஜோஜு ஜார்ஜ், நைலா உஷா அண்ட் செம்பன் வினோத் தான் இந்த படத்தில் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ்ல நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க தான் ஆண்டனி படத்துலையுமே வந்து இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ்ல இப்போ நடிக்க போகிறாங்க. பொரிஞ்சு மரியம் ஜோஸ் படத்தில் மூணு பேருமே ரொம்பவே சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஜோஷி சாரோட டைரக்ஷனுமே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் பாப்பன் படத்துலையுமே சுரேஷ் கோபியோட அந்த கேரக்டரைசேஷன் அண்ட் கதைக்களம் எல்லாமே ரொம்ப சூப்பராக ஜோஷி சார் பண்ணியிருப்பாரு. ஆண்டனி படத்தில் இந்த டீம் கூட புதுசாக கல்யாணி பிரியதர்ஷனும் வந்துட்டு ஜாயின் பண்ணுறாங்கிறதான் படத்தோட புது அப்டேட். சமந்தாவை ஹீரோயினாக வச்சு யூடர்ன் படத்தை டைரக்ட் பண்ண பவன்குமார் அவர்களோட நெக்ஸ்ட் கன்னடா மூவி தூமம் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் நாளைக்கு காலையில் ஒஃபீஷியலாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஃபஹத் வாசில், அபர்ணா பாலமுரளி, ரோஷன் மேத்யூ தான் இந்த படத்தில் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸில் நடிச்சிருக்காங்க. கேஜிஎஃப், காண்டாரா போன்ற வெற்றி படங்களை ப்ரொடியூஸ் பண்ண ஹொம்பாலி ஃபிலிம்ஸ் தான் தூமம் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு டைரக்ட் கன்னடா மூவியாக இருக்க போது மலையாளம் தெலுங்கு லாங்குவேஜஸில் இது வந்து டப் பண்ண போகிறாங்க. தூமம் படத்தில் அச்சுத் குமார், மலையாளம் இண்டஸ்ட்ரியிலேருந்து தேவ் மோகன், அனு மோகன், ஜாய் மேத்யூ, நந்து இவங்க எல்லாருமே இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸில் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு டைலாக்ஸ் எல்லாமே எழுதின விவேக் ரஞ்சித் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, நானும் ஃபஹத் வாசினும் 12 வருஷமாகவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ முதல் முறையாக ஒரு படத்துக்காக நாங்கள் வந்து ஜாயின் பண்றோம், என்னோட பெரிய லக்கா நான் ஃபீல் பண்றேன். சோ என்னோட டயலாக்ஸ் வந்து ஃபஹத் வாசில் அந்த பெரிய ஸ்கிரீன்ல சொல்றதுக்காக நான் ரொம்பவே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்கற மாதிரி அவர் ஸ்டேட்மென்ட் கொடுத்திருக்காரு. சூர்யா 42 படத்தோட ஒஃபீஷியல் டைட்டில் கங்குவா இன்னைக்கு ஒஃபீஷியலா வந்து டீம் காலையில 9 மணிக்கு டைட்டில் ரிவீல் பண்ணிருக்காங்க. கங்குவா டைட்டில் இப்ப சோஷியல் மீடியாஸ் ஃபுல்லாவே வந்து ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. அண்ட் இன்னொரு பக்கம் நிறைய பேர் கங்குவாட மீனிங் என்னங்கற மாதிரி நிறைய சர்ச் பண்ணிட்டு வராங்க. மேன் வித் தி பவர் ஆஃப் ஃபயர், ஒரு தீ மாதிரியான ஒரு கரெக்டரைசேஷன் தான் இந்த படத்துல சூர்யா பண்ணிட்டு இருக்காருங்கிறதா இப்போ ஆபீஷியலா வந்திருக்கு. சூர்யா 42 கங்குவா படத்தோட ஆடியோ ரைட்ஸ் ரெக்கார்ட் பிரைஸுக்கு சாரேகாமா மியூசிக் வாங்கியிருக்காங்க. டிஜிட்டல் ரைட்ஸ் அமேசான் பிரைம் வீடியோ வாங்கியிருக்காங்க. இந்த படத்தில் மலையாளம் ஆக்டர் சுரேஷ் கோபி ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டரில் பிளே பண்ணுறதா இப்போ நியூஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கு. இந்த படத்தில் டிரெக்டர் கே எஸ் ரவிக்குமார், கோவை சர்லா, யோகி பாபு, ரெதின் கிங்ஸ்லி, ஆனந்த்ராஜ், கேஜிஎஃப் படத்தில் வில்லனாக நடித்த அவினாஷ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸில் நடிச்சிருக்காங்க. கங்குவா படத்தோட சினிமாட்டோகிராஃபர் வெற்றி பழனிசாமி. ஸோ இந்த படத்தை ஏர்லி 2024 ரிலீஸ் பண்ணுறதுக்கான பிளான்ஸ், அதாவது நெக்ஸ்ட் இயர் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுற மாதிரி இப்போ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க.
പവർ സ്റ്റാർ പവൻ കല്യാൺ ഹീറോ ആകും. പുതു തെലുങ്കു പടത്തോടെ ടൈറ്റിൽ ഇന്നിക്ക് ഒഫീഷ്യൽ അറിവിൽ പണിരിക്കാങ്ക. പടത്തോടെ ടൈറ്റിൽ ഓ ജി. പ്രഭാസ ഹീറോവെ വെച്ച് സാഹോ പടത്തെ ഡയറക്ട് പണ്ട സുജിത് ദാ ഓ ജി പടത്തെ ഡയറക്ട് പണ്ണ പോറാറ്. ബ്ലോക്ക് ബസ്റ്റർ പടമാണ് ത്രിപിൾ ആർ പടത്തോടെ പ്രൊഡ്യൂസേഴ്സ് ഡി വി വി കമ്പനി താ ഓ ജി പടത്തെ പ്രൊഡ്യൂസ് പണ്ണ പോറാങ്ക. ഇന്ന പടത്തിലെ പവൻ കല്യാണിക്ക് ഹീറോയിനാ പ്രിയങ്ക മോഹൻ താ നടിക്ക പോറാങ്ക. ஓகே கைஸ் இதை மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம இந்த சேனலில் வரும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஷேர் த வீடியோ வித் ஆல் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போடுற நியூ வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.